வணக்கம், மடியன் சிவசித்தி பேசுகிறேன். ஸோ இங்கே ஒரு ஐயா சக்திவேல் முருகனாரோட கண்ணொளி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த வர்ணாசிரமமும் அந்த சூத்திரம் இதெல்லாம் வந்து குழப்பிடைய கொண்டாந்தது இவர் தானே. ஸோ தர்ம இங்கே வந்து இவர் வாயால் இவர் சொல்கிறாரு, அங்கே தோல்காப்பியர்லாம் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காருன்னு. ஸோ அவர் என்ன சொல்கிறா முதல்ல பார்ப்போம், அப்புறம் வர்ணாசிரமக்கும் எதுவும் கனெக்ஷன் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அவர் தான் தப்பு தப்பாக எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காரு, சக்திவேல் முருகனார் தான். இதுதான் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய குறிப்பு. தமிழர் மரபில் வேளாளர்கள் மூன்று மரபிலேயும் சென்று சேர்வார்கள் என்பது தொல்காப்பியம் சொல்லு. இதெல்லாம் யாருமே சொல்றதில்லை, தொல்காப்பியம் படிக்கிறவங்களும் சொல்றதில்லை. மரபியல் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்புகளோடு அவங்க கொடுத்துருக்கிறார் தொல்காப்பியம். வேளாளர்கள் என்பவர் நான்கு நான்கு மரபாக பிரிச்சிருக்காங்க. நமக்கு என்ன தெரியுது, அந்தனர் ஒரு மரபு, அதுக்கப்புறம் அரசர் இன்னொரு மரபு, அடுத்தது வணிகர் இன்னொரு மரபு, அதுக்கப்புறம் கடைசியில் வெறும் உழவர், அவரும் ஒரு வேளாளர் என்று நமக்கு வருது இல்லைங்களா. இந்த வெறும் உழவர் வந்து ஓகே. நம்ம இங்கே பார்த்தோம்னா தோல்காப்பியரும் சரி, மான்குடி மருதனாரும் சரி, திருவள்ளுவரும் சரி, சேக்கிழரும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே வந்து மனுஸ்மிருதியில் வந்து பிருகு, அவர் வியாசர், வால்மீகி எல்லா இடத்துலையும் எல்லா விஷயம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் சில தப்புகள் நடந்திருக்கு, அது நம்ம மறக்க முடியாது. காலப்போக்கில் நடந்த தப்புகள் இருக்குது, அது நம்மளுது. ஆனால் சாஸ்திர பிரகாரம் வந்து எந்த தப்பும் அங்கே கிடையாது, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரும் தப்பானவங்களா? இப்போ அப்படி தான் ஒரு கேள்வி இங்கே வருது. இப்போ இவங்க எல்லாருமே இப்போ சவுத்தில் உள்ள அனைத்தவரும் தமிழில் சொன்னவங்க, வர்ணா தமிழில் சொன்னவங்க அனைத்தவரும் தப்பாக சொல்லிட்டாங்களா? இப்போ அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். சட்டமான செயலை செய்கிறான் அவன், வந்து எல்லாருக்கும் அடிமை. யாருக்கெல்லாம் அடிமைன்னா, இந்த மீதி ஏனைய மூணு பேர் சொன்னாங்க அவங்களுக்கெல்லாம் இவன் அடிமை. அத்தனை அந்த மூணு பேருக்கும் அடிமை செய்யறதுக்காக இவன் பிறந்திருக்கான். இதுதான் அவனுடைய அந்த வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கிற கோட்பாடுகள். சூத்ரன் வந்து இதுதான் அவன் டெஃபனிஷன் கொடுக்குறான். சூத்ரன்னா முதல்ல சொன்னது அவன் தாசி மகன், அடுத்தது வந்து அவன் வந்து ரொம்ப மோசமானவன், அவனுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு அவன் இப்போ ஐயா சக்திவேல் முருகனார் சொல்கிற மாதிரி அங்கே எங்கே இருக்குன்னு அவருக்கு வந்து ப்ரூஃப் காமிக்க முடியுமா? அங்கே எங்கே சொல்லிக்கு வர்ணாசிரமம் வந்து நல்லா தெளிவாக சொல்லியிருக்கு. அது வந்து குணமும் அவங்களோட கரும அடிப்படையில் தான். இதே தான் வந்து திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, இதே தான் வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிற சூத்திரம் வந்து அடிமை, எல்லாத்துக்கும் அடிமை, அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும், அதுக்கு தான் பிறக்க வச்சுருக்காரு அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்கிறாரு சூத்திரங்கள் வந்து வேசி மகன்க அப்படின்னு சொல்கிறாரு. மொபிலிட்டின்னா அந்த வர்ணாசிரம மொபிலிட்டியே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து இது வந்து என்ன கேட்டால் ஒரு சூழ்ச்சி தான், அந்த வடமொழியை வந்து தூக்குறதுக்கே ஒரு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு தான். இவரும் அதில் சேர்ந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா நான் சொல்கிறேன். இல்லை அவர் ப்ரூஃப் காமிக்கிட்டோம், ப்ரூஃப் காமி சொல்லுங்கள் என்கிட்ட, நான் பார்க்கணும். நான் படித்த வரைக்கும் எந்த புக்கிலுமே எந்த சாஸ்திரமே அந்த மாதிரி சொல்ல கிடையாது அவர் சொல்கிற மாதிரி. இதை என்ன கேட்டோம், இது அனைத்துமே பொய் தான். இந்த பொய்யை சொல்லி நம்ம தமிழர் மக்களுக்கு இடையில் வந்து ஒரு வெறுப்பு உண்டாக்குறாரு. அதாவது இந்து சமயத்தை வந்து இந்து மக்களை வந்து பிரிக்கிறார், அதுதான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு ப்ரூஃப் காமிப்பாரா? இல்லை அவரோட சீடர் இங்கே மலேசியாவில் இருக்கிற சீடர் ஐயா தர்மலிங்கம், இதுக்கெல்லாம் ப்ரூஃப் காமிக்குவீங்களா? என்கிட்ட காமிங்க. அன்றைக்கி அம்மா நிர்மலா தேவி கூட இதை பற்றி பேசியிருந்தாங்க அவங்க வீடியோவில். இதே கருத்தை தான் வந்து இவங்க வீடியோலையும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஃபரன்ஸ்லாம் வந்து ஈவி ராமசாமி, சக்திவேல் முருகனார், அப்புறம் வந்து அம்பேத்கர், அதை பற்றி தான் அவங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பொய்யான கருத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணுறீங்க? சிவனை வழிபடுறவங்க வந்து அன்பே சிவம் அன்பே சிவன் சொல்கிற வாய் குசாம, ஆனால் இந்த மாதிரி மற்றவங்க மேலே வெறுப்பை காமிக்கிறது எந்த வகையில் சிவனுக்கு ஏற்கனவே? நன்றி, வணக்கம், அடியேங்க சிவசிதி.